நாம் செய்கிற எந்த ஊழியத்துக்கும் உடனே பலன் வராமல் போகலாம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பின் மொத்தம் அநேக ஊழியம் செய்வோம், ஆனால் அது அது பெரிதாக பேசப்படவே பேசப்படாமல் போயிருக்கலாம். நம்ம ஆண்டவருக்காக செய்த காரியங்கள் மறந்தே போயிருக்கலாம் உலகம், அல்லது ஊழியக்காரர்களுக்காக நாம் செய்த சில காரியங்கள், அல்லது ஊழியத்துக்காக செய்த காரியங்கள் அந்த ஊழியக்காரனே மறந்து போயிருக்கலாம், சபை மறந்து போயிருக்கலாம், யாருக்கு அது தெரியாமலேயே போயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீ என்னைக்கோ செய்த அந்த ஊழியம், என்னைக்கோ செய்த ஊழியத்துக்காக செய்த காரியம், என்னைக்கோ நீ சபைக்காக செய்த காரியம், அன்னைக்கு நீ சபைக்காக கொடுத்த அந்த பொருளாதாரம், நீ சபைக்காக செய்த அந்த ஊழியம் யார் மறந்தாலும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல, அதற்கான பலனை கட்டாயம் தருவார். எத்தனை பேர் நம்புகிறோம்? மோசே கர்த்தருக்காக தன் குடும்பத்தை விட்டு, தன் பிள்ளைகளை விட்டு, தன் எல்லா விதமான வாழ்க்கையும் விட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய அவன் எகிப்துக்கு நினைச்சுதான் வந்தான். ஜனங்களை விடுதலையாக்கி வனாந்து கொண்டு போகிறான். தேவன் மேலே அன்பு நிமித்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு ஊழியம் செய்தான். ஆனால் ஜனங்களை நினைச்சுதாங்க மறந்தார்கள். எபிரேயர் சாரி எண்ணாகமத்தின் புத்தகம் 16 அதிகாரம் முதல் 3 வசனம் வாசித்து பாருங்க. கோராத தலைமையில் கூட்டமே எழும்புது, எழுப்பி மோசைக்கு விரோதம் என்ன செய்தாங்க, முறுமுறுத்தாங்க. என்ன முறுமுறுத்தாங்க? ஏப்பா மோசே, நீ என்ன பெரிய ஆளா, உன்னை எங்களுக்கு மேல என்ன செய்யற, உயர்த்துகிற, டெய்லி வர ஆர்டர் போடுற, இதை செய்யணும் அதை செய்யணும், கத்தர் சொல்லுகிறார் இப்படிலாம் ஆர்டர் போடுறியே, நீ என்ன பெரிய ஆளா என்று மோசேயின் ஊழியத்தை மதிக்காமல் புரிந்து கொள்ளாமல் ஜனகிடைச்சாங்களாம், முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தாலும் நீங்கள் அதே என்னாகும் 16 அதிகாரம் 16:20-22 வரை வாசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுவார் மோசேயை பார்த்து, மோசே அந்த கோராக அவன் கொடுக்குற கூட்டம் மட்டும் இல்லை, மொத்த இஸ்ரவேல் என்ன செய்தறேன், அழிச்சிட்றேன், நீ கொஞ்சம் விலகிடு, நீ எனக்கு எவ்வளோ ஊழியம் பண்ணுற ஆனால் ஒருத்தவன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறான், இவன் போய் காணனுக்கு என்ன பண்ண போகிறான், ஆக இவன் மொத்தம் என்ன செய்வேன். ஆனால் மோசே என்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிச்சிடும், அதுக்காக கொண்டு வந்தீர், யாருக்காக ஜெபம் பண்ணுறான், தன்னை தான் செய்கிற ஊழியத்தை புரிந்து கொள்ளாமல் பேசின அந்த ஜனங்களுக்காக மோசே பரிதபித்து ஜெபித்தான். அதுதான் மோசையின் ஊழியம், அதான் மோசையின் ஊழியம். இப்போ கர்த்தர் என்ன செய்தாராம், அதே எண்ணாகம் 16:41 வாசிங்களே. மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரில் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஊழியத்தை மோசே செய்கிறான், ஜனங்கள் புரிந்து கொள்ளல, அவன் ஊழியத்துக்கு அவனுக்கு பலனு கொடுக்காம துரோகம் பண்ணினார்கள், கேவலப்படுத்தினார்கள். கர்த்தர் பூமியை பிளந்து கோராக நினைச்சிதாங்க விளங்கிட்டார். இப்போவா திருந்தினா அடுத்த நாள் திரும்ப ஜனங்கள் கூடி என்ன பேசுறாங்க, அடுத்த நாளே முந்தின நாள் தான் பூமி பிளந்து கோராக கூட்டத்தையும் விழுங்கிருச்சு, கொஞ்சமாக பயம் வேண்டாம் அவனுக்கு. அடுத்த நாள் பேசலாம், யாரை பார்த்து, மோசையை பார்த்து, மோசே என்னமோ மோசே அவன் கத்தி வச்சு பூமி பிளந்து விழுங்கி போட்டது மாதிரி நீ ஜனங்கள் என்ன செய்துட்ட, அழிச்சு. அப்போ எவ்வளோ ஒரு பொல்லாத ஜனம் பாருங்கள், கொஞ்சம் யோசி மோசையோட மனநிலை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவங்களுக்காக தான் வாழ்க்கையை விட்டு கொடுத்து வந்திருக்கிறான், நாளுக்கு நாள் இவனை காயப்படுத்திட்டே இருக்கும் போது நாம இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த ஊழியமே நானே சொல்கிறேன் நானாக கூட ஓடிருப்போம் போல, இந்த ஊழியமே இவன்கிட்ட இருந்து நான் ஊழியம் பண்ணுறதை விட நாலு எரும மாட்டுக்கு ஓடிருப்பான். ஆனால் மோசே போல அவ்வளோ ஒரு தேவ மனிதங்க, மோசையை போல இறுதி நமக்கு கட்டாயம் வேணும், மோசையை போல ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. நாளுக்கு நாள் மோசையை காயப்படுத்துகிறாங்க, ஆனால் மோசை பாருங்கள் கூலாக ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம்ட்டே இருக்கிறான். மோசையினுடைய அந்த ஊழிய பிரயாசத்தை ஒருத்தரனை செய்யலை, புரிஞ்சுக்கல. ஆனால் கர்த்தர் பாருங்கள், மனுஷன்தான் துரோகம் பண்ணான்னு சொல்லி கர்த்தர் விட்டுறல, அவர் மறந்து விடுவதுக்கு அநீதியுள்ளவர் எப்படி பலனளிச்சார் தெரியுங்களா. வாசி உபாகமும் 34:6 வசனம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்த நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசேக்கு யார் அடக்காரம் நடத்தினதா, அது எவ்வளோ ஒரு மகிமை தெரியுங்களா. இன்ன வரைக்கும் மோசே கல்லற யாருக்கு தெரியலையா, எங்க அவர் வச்சாருனே தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மோசே எவ்வளோ கத்த கனப்படுத்தியிருப்பார், ஒரு சாதாரண மனிதனுக்காக கர்த்தரே அடக்கம் பண்ணுறாருங்க, கர்த்தரே கல்லறை ஆயத்தப்படுத்துறாருங்க, அவரே அடக்கம் பண்ணினாராம், எங்க அந்த கல்லறன்னு தெரியல இப்போ.
அப்ப ஆண்டவர் எந்த அளவுக்கு மோசே ஊழியத்தை கனப்படுத்தியிருப்பா? இன்னைக்கு அவனை பார்த்து சொல்கிறார், நீங்க ஆண்டவருக்காக சபைக்காக கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் ஒரு ஊழியக்காரனுக்கு செய்திருக்கலாம், சபைக்கு செய்திருக்கலாம், சில ஊழியங்களில் சரியில் உழைப்போடு செய்திருக்கலாம், உங்க பணத்தை ஊழித்து கொடுத்திருக்கலாம், அல்லது சில காரியங்களில் உதாரத்துவமாக நீங்க செய்திருக்கலாம். இன்னைக்கு அதெல்லாம் மறக்கப்பட்டு அதை நினைவில் வைப்பதுக்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நீங்க என்னைக்கோ சில பல ஆண்டுகளாக இருக்கலாம், அதுக்குள்ள கிரியைகளை உங்கள் மேலும் உங்க சந்ததி மேலும் கத்தர் வைப்பார். அல்லேலூயா. கத்தர் அடக்கம் என்பது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தை வாசிங்களேன், மத்தேயு 17 நீங்க முதல் 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா, மலையில இயேசு ஜெபம்னு போவார், பேதுரு யாக்கோபு யோவானை கூட்டிட்டு போவார், கூட்டிட்டு போய் அவர் தனியா ஜெபம்ன்றாரு. வழக்கம் போல 3 பேர் என்ன செய்வான், தூங்கிடுவான். திடீர்னு முடிச்சு பார்த்தா இயேசு ஜெபம்ன்றாரு, அவருடைய சரீரம்லாம் எப்படி இருக்குதா, தக தக தகன்னு அப்படி வெள்ளை பளிச்சுன்னு இருக்குது, அவர் ட்ரெஸ் எல்லாம் பளிச்சுன்னு இருக்குது. இந்த பக்கம் எலியா, இந்த பக்கம் மோசே இயேசுவோடு பேசிட்டு இருந்தாங்களாம், அவருடைய காரியங்களை குறித்து பேசிக்கொண்டதாக இதை 3 பேர் பார்க்குறான். மோசே கத்தை எப்படி கனப்படுத்துகிறார் பாருங்க, அடக்கமணினார். இப்போ தேவகுமாரனாம் இயேசு தன்னுடைய காரியங்களை யாரோட ஷேர் பண்ணிட்டுருக்கிறாரு, மோசேட ஷேர் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு மோசேயின் ஊழியத்துக்கான பலனை கொடுக்க கத்த நீதியுள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு கத்தோட பார்த்து சொல்கிறார், நீங்கள் கத்திற்காக செய்த எந்த ஊழியமாக இருக்கட்டும், ஊழியத்துக்காக செய்த எந்த காரியமாக இருக்கட்டும், ஊழியக்காரனுக்காக செய்த எந்த அன்பின் கிரியலாக இருக்கட்டும், தேவன் பலனை உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கட்டாயம் தருவார். அல்லேலூயா. அதில் சோர்ந்து போகாதீங்க, கத்துக்கு அதிகமாக பிரயாசப்படுங்க, ஊழியங்களுக்காக பிரயாசப்படுங்க. உங்கள் ஊழியத்துக்காக எடுக்கிற முயற்சிகள் அன்பு நிமித்த செய்ய எந்த கிரியைகளையும் பலன் இல்லைன்னு சொல்லி விட்டுறாதீங்க, பலன் உண்டு, கத்துறது கட்டாயம் தருவார். அல்லேலூயா. கத்தருடைய கரம் நீதியுள்ள கரம். அநீதி நிறைந்த உலகத்தில் நம்முடைய கிரியைகளை உலகம் மறந்து போனாலும், அல்லது நாம் செய்த நல்ல கிரியைகளுக்கு தீமை இந்த உலகம் செய்தாலும், நாம் செய்த கிரியைகளுக்கான பலனை கட்டாயம் கத்த தருவார். அல்லேலூயா. நாம் செய்த நன்மைகளுக்கு அவர் நீதி செய்வார், நம்முடைய உண்மையுள்ள குணத்துக்கு நீதி செய்வார். நாம் கத்தருக்காக செய்த, ஊழியக்காரர்களுக்கு செய்த, சபைக்கு செய்த எந்த கிரியைகளுக்கும் பலனை தேவன் தருவார். அல்லேலூயா. ஆக ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, நற்கிரியை சோர்ந்து போகாதீங்க. அதுக்காகவே தேவன் உண்டாக்கினார், நற்கிரியைகளை செய்வோம், கர்த்தர் நமக்கு பலனளிப்பார். அல்லேலூயா.